بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره
பெயரால் உயிரை குடித்தோம் மாட்டின் பெயரால் உயிரை குடித்தோம் அப்பாவி மக்களை கொன்று குவித்தோம் அப்பாவி மக்களை கொன்று குவித்தோம் இரத்த பசி அடங்கலையா இரத்த பசி அடங்கலையா உயிரை பறிக்கும் நீட்டின் பெயரால் உயிரை பறிக்கும் நீட்டின் பெயரால் ரத்தம் குடிக்க வந்தாயா ரத்தம் குடிக்க வந்தாயா பதில் இருக்கா பதில் இருக்கா பதில் இருக்கா பதில் இருக்கா மத்திய அரசே பதில் இருக்கா மத்திய அரசே பதில் இருக்கா மக்களின் கேள்விக்கு பதில் இருக்கா மக்களின் கேள்விக்கு பதில் இருக்கா அடித்தட்டு மக்கள் மருத்துவரானார் அடித்தட்டு மக்கள் மருத்துவரானார் அடிமையா இருக்க ஆளில்ல என்று அடிமையா இருக்க ஆளில்ல என்று சமத்துவம் குலைப்பாயா கல்வி சமத்துவம் குலைப்பாயா பதில் இருக்கா பதில் இருக்கா பதில் இருக்கா பதில் இருக்கா ஏழைக்கும் இந்தி கிடைத்திட கோரி ஏழைக்கும் இந்தி கிடைத்திட கோரி நீலி கண்ணீர் வடிக்கும் மோடி அரசே நீலி கண்ணீர் வடிக்கும் மோடி அரசே ஏழை மாணவன் மருத்துவராவதை ஏழை மாணவர் மருத்துவராவதை தடுப்பது மட்டும் நியாயம்தானா தடுப்பது மட்டும் நியாயம்தானா தெரியும் உன் வேசம் தெரியும் உன் வேசம் தெரியும் வேசம் தெரியும் நல்லவன் வேசத்தை நாடே அறியும் நல்லவன் வேசத்தை நாடே அறியும் கண்டிக்கின்றோம் 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 மத்திய மாநில அரசுகளை மத்திய மாநில அரசுகளை வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே எங்கள் மாற்று மத சொந்தங்களே இன்றைய தினம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு சார்பாக மனுநீதி கொடிய நீட் தேர்வை கண்டித்து இந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் இந்த தேர்வினால் ஏழை எளிய கிராமப்புற மாணவ மாணவிகள் பெருமளவில் பாதிக்கப்படுகின்றார்கள் அவர்கள் மருத்துவராக வேண்டும் என்ற கனவுகளோடு தங்கள் 12 ஆண்டு காலம் கடினமாக உழைத்து அதில் பெற்ற மார்க்கை வைத்து மருத்துவர் ஆகிவிடலாம் என்ற அந்த கனவை எட்டும் பொழுது இவர்கள் தந்திரமாக சூர்யா குறிப்பிட்டது போல ஏகலைவன் கட்டை விரலை எப்படி துரோணாச்சாரியார் கேட்டு தாழ்த்தப்பட்டவன் ஒருபோதும் மேன்மேடைந்துவிடக் கூடாது என்ற ஒரு தந்திரத்தை கையாண்டார்களோ அதுபோலவே இன்றைய நிலையிலும் இந்த மனுநீதி என்று சொல்லப்படக்கூடிய இந்த நீட் தேர்வின் மூலமாக ஒரு சமுதாயத்தை மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளாக்குகின்றார்கள் என்று அவர் நம்பக்கூடிய மகாபாரதத்திலிருந்து அவர் மேற்கோள் காட்டினார். நாமும் அதைத்தான் கேட்கின்றோம். வெட்கம் மானம் கொஞ்சமாவது இந்த மத்திய மாநில அரசுகளுக்கு இருக்கும் என்று சொன்னால் அல்லது இருக்கிறது என்று நம்பினால் இதுபோன்ற கொடிய நீட் தேர்வுகளை தமிழகத்திலே நீங்கள் எதற்கு கொண்டு வர வேண்டும்? இன்னைக்கு இந்த விஷயத்தில் ஒட்டுமொத்த சமுதாயம் மட்டுமல்ல கட்சிகளும் சேர்ந்து நிற்கிறது. தமிழகத்தை பொறுத்த மட்டிலே நீட் தேர்வுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய எல்லோரையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாசிசத்தை வேறறுக்க வேண்டும், ஏழை எளிய விவசாய பெருங்குடி மக்கள் மேல்நிலை அடைய வேண்டும், எல்லா சமுதாய மக்களும் உயர்வு பெற வேண்டும் என்று நம்பக்கூடிய அனைத்து சக்திகளும் இந்த நீட் தேர்வுக்கு எதிராக களத்தில் நிற்கிறது. ஆனால் எப்பொழுதுமே மதத்தை முன்வைத்து மத வெறியை கிளப்பி மனிதர்கள் மத்தியிலே ரத்த ஓட்டத்தை ஓட்டி அதன் மூலம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கக்கூடிய பாஜக மட்டும்தான் தமிழகத்திலே நீட் தேர்வு வேண்டும் என்று கோஷம் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மாற்று மத சகோதர சகோதரிகள் உணர வேண்டிய விஷயம் இதுதான். இந்த நீட் தேர்வின் மூலமாக தமிழகத்திலே 12 மாணவ மாணவிகள் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். என்ன பாவம் செய்தார்கள்? நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? இன்னைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த கொரோனா காலகட்டத்திலும் இவ்வளவு மக்கள் திரண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி நியாயம் கேட்க திரண்டிருக்கின்றார்கள். எங்க சும்மா வரப்ப எங்களுக்கு தெரிய கொரோனா பயம் இருக்கு, சமூக இடைவெளி வேண்டும், ஆனாலும் விதி இருந்தால் எது வேண்டுமானால் நடக்கட்டும், பாதிக்கப்பட்ட ஏழை மாணவர்களுக்கு நியாயம் என்கிற அனிதா என்ற பெண்மணி
பெரம்பலூரை சார்ந்தவர் குமுர் குளுமூர் என்ற கிராமத்தில் வளர்ந்தவர் 1170 மதிப்பெண் 78 மதிப்பெண்கள் பிளஸ் டூ எடுத்தாரு 12வது வகுப்புல தேர்வானாரு தேர்வான பொழுது நான் மருத்துவர் ஆகிவிடலாம் நான் மருத்துவர் ஆகிவிட்டால் எங்கள் பரம்பரையில் முதலாவதாக முதல் தலைமுறையாக எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கப் போகிறது நான் டாக்டராக மருத்துவராக அந்த படிப்பை முடித்து என் சமூகத்தை என் ஊர் மக்களை நான் காப்பாற்ற வேண்டும் என்ற கனவோடு இருந்தார் அனிதா பாதிகளா வாக்குறுதி கொடுத்தீர்களே 2017 நாங்கள் நீட்டு தமிழகத்திற்கு விலக்களிப்போம் நீட்டு இருக்காது என்று வாக்குறுதி கொடுத்தீர்களே அந்த வாக்குறுதியை நம்பி அந்த பெண்மணி இருந்தாரே இறுதியாக உத்தரவிட்டீர்கள் நீட்டு தமிழகத்திற்கு விலக்கு கிடையாது நீட்டை தமிழகம் எதிர்கொள்ள வேண்டும் எப்படி எதிர்கொள்வா படிச்சாதான் சொல்ல முடியும் அது 1180 மார்க் எடுக்கக்கூடிய அனிதா நீட்டை பாஸ் பண்ண முடியாது என்று சொன்ன திறமை இல்லாமல மனதை செய்யும் ஆற்றல் இல்லாமல அதை அதை படிப்பதற்கான வாய்ப்பு இல்லையா மனையா முட்டாள்தனமாக இருந்து கொண்டு டிவியில பேசுறீங்களே பத்திரிகைகளில பேட்டி குடிக்கிறீர்களே அனிதாவிற்கு 1180 மார்க் எடுப்பதற்கு அவள் ஊரில் பள்ளிக்கூடம் இருந்தது படித்தாள் டியூஷன் சென்டர் இருந்தது படித்தாள் அதற்கான புத்தகங்கள் இருந்து வாங்கினாள் ஒரு படிப்பை படிப்பதற்கான சூழ்நிலைகள் அனைத்தும் இருந்தது அந்த பெண் பெற்றாள் ஆனால் நீட்டில் தேர்வு சொல்லுறியே நீட்டுக்கான கோச்சிங் சென்டரை தமிழகத்தில் எத்தனை இடத்துல நிறுவி இருக்கிற சொல்ல முடியுமா அதை பள்ளிக்கூடத்தில் படித்து மார்க் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் எல்லா ஊர்லயும் பள்ளிக்கூடம் இருக்கு ஆரம்ப பள்ளிக்கூடம் இருக்கு மேல்நிலை பள்ளிக்கூடம் இருக்கு 10 கிலோமீட்டருக்குள் ஒரு பள்ளிக்கூடம் உயர்நிலை பள்ளிக்கூடமாக இருக்கிறது 1வது வகுப்பு முதல் 12வது வகுப்பு வரை படிப்பதற்கு எல்லா வாய்ப்புகளையும் மாணவர்கள் கிராமப்புறங்களில் பெறுகிறார்கள் அதே படிக்க படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதில் போட்டி போட்டு மேல வர உயர் குலத்தில் பிறந்தவர்கள் என்பவர்களெல்லாம் தாண்டி இன்னும் சொல்ல போனா இங்கிலீஷ் படி ஆங்கில வகுப்புகளில் படித்தவர்கள் கூட அவ்வளவு மார்க்கை பெற முடியவில்லை ஆனால் தன்னுடைய தகப்பன் கூலி தொழிலாளியாக இருக்கிறான் மூளை தூக்கக்கூடியவனாக இருக்கிறான் பள்ளிக்கு சென்று படித்து வீடு திரும்பி வீட்டில் அவரும் வேலை செய்யக்கூடிய நிலையில் இருந்தும் அந்த அனிதா என்ற பெண் அந்த கல்வியை கண்ணும் கவனமாக கற்று மார்க்கை எடுத்து மருத்துவராக எண்ணினாலே குற்றமாயுது தவறாயுது இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே அனிதா பிறந்ததற்கான தண்டனையாயுது எதுக்குடா நீட்டு ஏண்டா நீட்டை கொண்டு வர நான் கேட்கிறேன் இன்னைக்கு இந்தியாவில உலகத்திலேயே மிகப்பெரிய மருத்துவ நிபுணர்கள் வாழக்கூடிய ஒரு நாடாக இருக்கு மேலை நாடுகளில் இருந்து நம் நாட்டை நோக்கி வருகிறான் மருத்துவம் பார்க்க அல்லது மேலை நாடுகளில் மருத்துவராக இருக்கக்கூடியவன் இந்தியாவிலே மருத்துவக் கல்லூரி கற்றவன் மறக்க முடியுமா அந்த மருத்துவர்கள் எல்லாம் நீட்டு படிச்சாங்க நீட்டு தேர்வு எழுதானா அட வெக்கம் கட்ட மானம் கட்ட மத்திய மாநில அரசுகளே இது இல்லாத ஏழை எளிய மக்கள் மீது திணிக்கக்கூடிய வன்மம் இல்லையா என்ன கேட்க எய்ம்ஸ் ஆஸ்பத்திரியில அமித்ஷாவை அட்மிட் ஆயிருக்காரு அமித்ஷாவுக்கு மருத்துவம் பார்க்கிறாரு இந்த மருத்துவர்கள் நீட் தேர்வு எழுதுறாரு எக்ஸாம்ல படிச்சு பாஸ் ஆனாரு இல்லையே அட பிரதமருக்கு மருத்துவம் பார்க்க உள்துறை அமைச்சருக்கு மருத்துவம் பார்க்க பல மாநில முதல்வர்களுக்கு மருத்துவம் பார்க்க எய்ம்ஸ் பார்க்க பாண்டிச்சேரி ஜிப்மர்ல பார்க்க இவ்வளவு டாக்டர் தானே அட அப்போலோலே பார்க்க இருக்கட்டும் அவன் நீட்டு படிச்சானா நீட்டு தேர்வு எழுதுறானா அவன் என்ன நோக்கத்தை நீட்டை கொண்டு வாரு இத நீட் என்ற இந்த மனநீதி தேர்வை நாம் மக்கள் மத்தியிலே திணித்து விட்டால் ஜாதியின் பெயரால் இழிநிலையின் பெயரால் இவர்கள் எடுத்து வைத்த எல்லா நிலைகளையும் தமிழ்நாடு தௌடுபடியாக்கியது இந்தியாவிலேயே 69% இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருக்கிறது இதுல அவனால் ஜெயிக்க முடியல மக்கள் விழுத்துக் கொண்டான் எப்படியாவது இடஒதுக்கீடு பயன்படுத்தியிருந்தான் ஆகவே இன்னொரு ரூட்டை பிடிச்சு அதை நீட் என்ற தேர்வின் மூலமாக
उल्लो
அதிமுகவையும் திமுகவையும் தமிழக மக்கள் மாறி மாறி திரும்ப திரும்ப ஆட்சிக்கட்டில் அமரச் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ரெண்டு வரும் பாசிசத்திற்கு எதிராக நிற்பீர்கள் என்று நம்புகின்றார்கள். அந்த நம்பிக்கையில் அதிமுக உறுதியாக இருக்கும் என்று சொன்னால் காலம் கடந்துவிட்டது. உங்களுடைய ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது. இன்னமும் நீங்க இருக்கிற பிஜேபிக்கு பயப்படுற, இன்னமும் எனக்கு மோடிக்கு பயப்படுற, அதான் எலெக்ஷன் நெருங்கிறது. இன்னும் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிடுவானா, இல்ல ஆட்சிக்கு எதிராக ஏதாவது தூக்கி போட்டுருவானா? அதை நீட்டை காரணம் காட்டி ஒரு ஆட்சியை கலைத்தால் அது உங்களுக்கான நல்ல ஒரு வெற்றி அல்லவா? இது கூட தெரியாத அதை இத்தனை மாணவர்கள் முகநூலை பார், ட்விட்டரை பார், மாணவர்களுடைய கொடிநிலையை பார், மக்களுடைய எழுச்சியை பார். சாவுறது மாணவர்கள் தான் மருத்துவ கனவுகளோடு. எப்படியா டாக்டர் ஆயிடலாம்? என் குடும்பத்தில் முதல் டாக்டர் ஆயிடுவேன். 12 வருஷம் படிக்காண்டா, நீ 2 மாசம் கோச்சிங்ல அதுக்குன்னு லட்சக்கணக்கா பீஸ் வாங்கிட்டு இவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்காது என்ற நம்பிக்கையில் நீட்ட கொண்டு வந்து அப்பாவி மக்களே, ஏழை எளிய அந்த மக்களை எல்லாம் வெளியே தள்ளியே இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமா தமிழகம்? தமிழக மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் நினைக்கின்றீர்களா? ஒருபோது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த கொரோனா காலகட்டம் என்பதால் மக்கள் தெருவுக்கு இறங்குவதில் சற்று தயக்கம் காட்டுகின்றார்கள். ஆனால் நாள் செல்ல செல்ல காலம் கனிய கனிய எடப்பாடி அரசுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய புரட்சியாக மாறும். நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம், ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பிரச்சனையும் மனசு மறந்து இதை மறக்க மாட்டான்டா. ஏ ஒன்று மட்டும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை, இதைத்தான் ஆட்சியாளர்கள் புரிய வேண்டும். நம்மை மத்தியில் ஆளக்கூடிய மோடியில ஒரு காலம் புரிய மாட்டார், அவங்களுக்கு தேவையில்லை. என்றுமே ஏழை எளிய மக்களின் பக்கம் மத்திய அரசு நின்றது கிடையாது, உதவி செய்தே கிடையாது. அவர்களுக்கு ஓட்டு போட்டவே கால்நடையா நடந்தான், வழிபோக்கர்களாக சென்றான், அவனுக்கு கூட நிவாரணம் கொடுக்க துப்புள்ளாத மத்திய அரசு. தமிழகத்தை பார்க்குமா? தமிழகத்தின் மீது கவனம் செலுத்துமா? தமிழகத்தில் அக்கறை காட்டுமா? ஆனால் மோடி சர்க்காருக்கு தமிழக மக்கள் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள், நீங்கள் ஆட்சியில் இருக்கலாம், அதிகாரத்தில் இருக்கலாம், அதிகார போதையிலே ஜல்லிக்கட்டுக்கு எதிராக நீங்கள் கொண்டு வந்த சட்டங்களை எப்படி தமிழ்நாடு தவிடுபடி ஆக்கியதோ அதுபோல ஒன்று திரண்டு அடுத்த ஆண்டு நீட்டை பார்த்துவோம். இதான் இப்போ தமிழ்நாட்டுடைய மக்களுடைய மனநிலை, இதான் உறுதி, இதைத்தான் முன்னெடுக்கிறோம். ஆகவே இந்த சூழ்நிலையில தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும், ஒவ்வொரு இயக்கங்களும், ஒவ்வொரு தனி மனிதர்களும் இந்த ஏழை எளிய மாணவர்களும் மருத்துவர் ஆகணும். இவன் மருத்துவரானா தான் கிராமங்களில் மருத்துவம் பார்ப்பான், அங்க ஒரு போரை மாட்டிக்கிட்டு அங்க மருத்துவம் பார்ப்பான். இல்லை எல்லோரும் நகர்ப்புறத்தை தேடிதான் வரணும். இந்த நிலையை மாற்றுவதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்து இந்த நீட்டை எதிர்த்து போராட களம் காண்பீர்களா? நிலையை முன்னெடுப்பீர்களா? மோடி மண்ணக்கல செய்கிறார்.